முதல் வணக்கம். நாடக கலைஞர்களை வாழ்வித்துக் கொண்டிருக்கூடிய சுற்றுவட்டார நாடக கலா ரசிகப் பிரமுகளுக்கும் மற்றும் இங்கு வருகின்றிருக்கூடிய சக கலைஞர் பெருமக்களுக்கும் இன்றைய பாராட்டு விழாவின் நாயகர் எங்களது காரைக்குடி இசைநாட சங்கத்தின் தலைவர் மரியாதைக்குரிய ஐயா கொத்தமங்கலை சார்ந்த பழ காந்தி ஐயா அவர்களுக்கு மனமார்ந்த வணக்கங்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொண்டு அந்த விழாவினை நடத்தக்கூடிய எங்களது பெருமாள்ராஜ் மாமா அவர்கள் புலன குழுமத்தை சார்ந்த என்னுடன் பயணிக்கக்கூடிய அத்தனை அன்பு நல்ல உள்ளங்கள் அனைவருக்கும் மற்றும் இந்த தளத்தினை நிர்வாகிக்கக்கூடிய நிர்வாக இயக்குநர்கள் மரியாதைக்குரிய அருமை சகோதரர் அருமை அண்ணன் திருவேலப்படி சார்ந்த அருமையினார் சுப தங்கராஜ் அண்ணன் அவர்களுக்கும் மரியாதைக்குரிய அருமை அண்ணன் கெட்டவராபடி சார்ந்த மெய்யப்பன் அண்ணன் அவர்களுக்கும் தீர்த்தாண்டன சார்ந்த அருமை அண்ணன் எஸ் கே மணி அண்ணன் அவர்களுக்கும் மற்றும் இந்த மண்ணின் மைந்தர் எனது உயிரின் மேலான அருமை அண்ணன் தேத்தாம்பட்டி சார்ந்த சங்கர நட்சத்திரத்தின் உரிமையாளர் அருமை அண்ணன் கணேசன் அண்ணன் அவர்களுக்கும் மற்றும் முப்பயிர் சார்ந்த கைலாசபுரம் அன்பு அருமை அண்ணன் அன்பண்ணன் அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றி மற்றும் எனது மரியாதைக்குரிய அப்பா துரைராஜ் அப்பா அவர்கள் அவர்களுக்கு இந்த இடத்துல மிகப்பெரிய ஒரு நன்றி கடன்பட்டிருக்கேன். தனிப்பட்ட வகையில் மிகப்பெரிய நன்றி தெரிஞ்சுக்கணும் துரைராஜ் அப்பா அவர்களுக்கு. என்ன காரணம் அப்படின்னா, நான் நாடகத்திலாம் பழகியாச்சு நான் குருநாதர் திருவாகர் சரையா அவர்கள்ட்ட, ஆனால் பழகினால் கூட நான் இந்த முறைப்படி உள்ள பாடம் மட்டும்தான் தெரியும். வேற படிக்கிறதுக்கு தனியாக புத்தகம் கூட உண்மையாக வாங்க முடியாத சூழ்நிலை தான், குடும்பத்துக்கு அவ்வளோ கஷ்டம். ஆனால் அப்படி நேரத்தை முதல் முதல்ல எனக்கு விவேக சிந்தாமணின்ற ஒரு நூலை எனக்கு முதல்ல வழங்கி நான் படி இந்த நாடகத்துக்காக படித்த முதல் புத்தகம் எங்கள் அப்பா துரைராஜப்பா கொடுத்த புத்தகம் தான். இந்த நிறைய தான் சொல்லியிருக்கேன், இன்னும் நிறைய வேலை நான் சொல்லித்தான் தெரியுவேன். என் அப்பா துரைராஜப்பா அவர்களுக்கும் மனமார நன்றி தெரிந்து கொண்டு இந்த நாங்கள் பயணிக்கக்கூடிய இந்த தளத்தின் கதாநாயகர் எனது பெரு மதிப்பிற்கு மரியாதைக்குரிய எனது அருமை மாமா இதிகாச சுடர் இலக்கிய சுடர் தன்னுடைய கலை பயணத்தில் இரக்கம் என்பதே கண்டிராத ஒரு தண்ணீரற்ற ஒரு கலைஞர் எனது அன்பு மாமா உடம்பப்படி சார்ந்த பெருமாள்ராஜ் மாமா அந்த தளத்தின் நாயகர் அவர்களுக்கும் மற்றும் பயணிக்கக்கூடிய அத்தனை அன்ன உள்ளங்களுக்கும் என் சார்பாக
நான் சார்ந்த கலை குடும்ப சார்பாக உதக்கமானது நன்றி வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு கலைப்பை தொடரலாம். நன்றி வணக்கம். அதோட மிகப்பெரிய ஒரு நன்றி இந்த தேத்தாம்பட்டி கிராம பொதுமக்களுக்கும் இளைஞர்களுக்கும். ஏன்னா ஒரு நாடக கலைஞர் மீது இவ்வளவு அன்பும் மரியாதை வைத்து வருடந்தோறும், ஏன்னா இந்த ஒவ்வொரு தூரம் ஆண்டு விழா நடக்கின்ற பொழுது யாராச்சும் ஒருவருக்கு அரங்கேற்றமோ இல்ல பாராட்டுகளோ நடக்குது. இப்படி இந்த மேடையில அரங்கேற்றம் செய்யப்பட்ட யாரும் சோட போனது கிடையாது. எல்லாருமே ஒரு தண்ணீரற்ற ஒரு கலைஞராக வரக்கூடியவர்கள். அப்படியான இந்த மாபெரும் மேடையிலேயே வருடந்தோறும் நாடக கலைஞர்களுக்கு இந்த நல்ல வாய்ப்பினை வழங்கக்கூடிய தேத்தாம்பட்டி சான்று கிராமத்தின் பெருமக்களுக்கும் இளைஞர்களுக்கும் எனது முதற்க மனமார்ந்த நன்றியை மாபெரும் இந்த மேடையிலே வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இடத்திலே வழங்கலாம் என்பர்மான் விநாயகப் பெருமானை பணிந்து நன்றியும் வணக்கத்தையும் தெரிந்து கொண்டு வணங்கலாம் விநாயகப் பெருமானை. அற்புத கீர்த்தி வேண்டி ஆனந்த வாழ்க்கை வேண்டி நற்பொருள் குவிதல் வேண்டி நலமெல்லாம் பெருக வேண்டி ஆனந்தமயமாய் எல்லாம் செழிக்க செல்வம் குவித்தானே.
சந்தனம் மணக்குதே
பாட்டு சென்றும் வந்து
அவனை விட்டு கட்டை கட்டி பாடத்தான். Thank you.
தனது பணியை சிறப்பாக நடாத்தி கொண்டிருக்கக்கூடிய அருமைக்குரிய எனது பாசமிகு மாப்பிள்ளை, நாடக உலகிலே மாப்பிள்ளை பற்றி எத்தனையோ விதமான ஒரு பெருமைகளை சொல்லிக்கொண்டே போகலாம். நட்புக்கு இலக்கணம் வகுத்தார் போல் அதற்கு ஒரு அருமையான ஒரு விளக்கம் சொன்னார். அதுபோல மரியாதைக்கு ஒரு இலக்கணம் என்றால் அருமைக்குரிய மாப்பிள்ளை மாதன் மாப்பிள்ளை மட்டும்தான். அவரை தான் மரியாதை பற்றி நம்ம கற்றுக்கணும். என்றுமே அவருடைய உயர்வு இன்னும் மேலும் மேலும் சென்று கொண்டுதான் இருக்கிறது. ஆனால் அந்த இன்றும் அந்த தொழிலுக்கும் மற்ற நடிகர்களுக்கும் ரசிகர்களுக்கும் என்றுமே மரியாதையோடு நடந்து கொள்ளக்கூடிய மிக சிறந்த ஒரு நாரதர், கலை உலகிலே ஒரு அதிரடியான ஒரு பேச்சாளர். நான் நாடகம் நடிக்கிறேன், வீடியோ பார்க்கறதுக்கு எனக்கு வெக்கமாக இருக்கும் ஒரு சில நேரங்களில். ஆனால் மாப்பிள்ளை பார்க்கும்பொழுது அந்த சிறப்பான ஒரு பேச்சு நடிப்பு, அந்த வெளியில் வந்ததுலேருந்து முடிக்கி வரலாம், அந்த எந்த சோர்வும் இல்லாமல் பண்ணுறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. மாப்பிள்ளையை ரொம்ப பிடிக்கும். சென்ற மேடையில் கூட என்னால் உட்கார்ந்துருக்க முடியாமல் வந்து வாழ்த்தினேன். அதுபோல் மேலும் என்னை போன்று நிறைய ரசிகர்கள் வாழ்த்துவதற்கு உயர்வான ஒரு மனிதர் தனது மாப்பிள்ளை கருங்கோலம் கொண்டு எடுத்த ஜெயமாத மாப்பிள்ளை அவர்களுக்கு சிறு காணிக்கையாக அன்பளிப்பினை கொடுத்திருக்கின்றேன். நன்றி மாப்பிள்ளை. மென்மேலும் வளர்க, வாழ்க பல்லாண்டு, வாழ்க வளமுடன். நமது புல்லன குடும்பத்தின் சார்பிலும், அனைத்து ரசிகருடைய சார்பிலும், நமது இசைக்கலையுடைய சார்பிலும், நாடக கலையுடைய சார்பிலும் நன்றிகளை தெரிவித்துக்கொள்கிறேன். நன்றி மாப்பிள்ளை, உங்களுக்கு வாழ்த்துக்கள். வாழ்த்துக்களை வழங்கி இன்பக்கடலை அழுத்திய நான், நம்ம யார கதாநாயகனா பாக்குறோமோ அவர்கிட்டிருந்து இப்படியான ஒரு வாழ்த்துக்கள் பெறுவதை விட மகிழ்ச்சியான தருணம் எதுவுமே கிடையாது. ஏன்னா நான் நாடகத்துக்கு பாட எடுத்தது எங்க ஐயா திருநாவுக்கரசர் என்ற நாடகம் நடிச்சவங்க ஐயா அவர்கள்ட்ட. ஆனால் நாடகத்து பாட எடுத்த பொழுது அப்ப அது மாதிரி நாடகம் பக்கம் கூட்டி போவாங்க இல்லையா, அப்ப நான் எனக்கு நான் பார்த்து சரி இவங்களை மாதிரி வரணும்னு ஆசைப்பட்டது ரெண்டு பேரும் மட்டும்தான். என் மாமா மறைந்த முத்தப்பா மாமா அவர்கள், அதே போல என் மாமா பெருமாள் ராஜ் மாமா அவர்கள், நான் கண்டு வியந்த. நான் இந்த ஒரு வார்த்தையை கண்டிப்பாக இந்த இடத்துல பயன்படுத்தணும், இது சரியா தப்பு தெரியல. எங்க அப்பா முத முதல்ல பெருமாள் ராஜ் மாமா மாதிரி குறிப்பிடும் பொழுது அவர் சொல்ற வார்த்தை பெருமாள்லாம் தொழிலுக்கு இருக்கையா அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லுவார். அந்த வார்த்தைக்கான அர்த்தம் என்ன அப்படின்னா எப்பொழுதுமே அந்த தொழில் மீது கொண்ட, ஏன்னா இப்போ கூட மாமா விட நான் பார்த்த பொழுது அவ்வளவு ஆக்ரோஷமா முத முதல்ல ஏறி வரணும். ஒருவேளை அப்பா அங்கேதான் முத முதல் சொல்றாஜப்பா நான் பார்த்தேன், அதுக்கப்புறம் தான் அப்பாட நான் புத்தகம் வாங்கினேன். அந்த மேடையில் மாமா அவர்கள் அறிமுகம் கிடையாது. அதுக்கப்புறம் அதே ஏறி மேடையில் நான் அறிமுகப்படுத்தி இரண்டாவது மூன்றாவது மேடையில் மாமாவே என்னை முதல்ல அனுப்பிட்டு அதுக்கப்புறம் மாமா நடிச்சாங்க. அதற்கு முன்னாடி முதல் இடம் மாமா பார்த்த பொழுது என்ன சொல்ற நெருப்பு பொறி பறக்குதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அது போல ஒரு சிறந்த இருக்கும். ஆமா 5 மணி இருக்கும் முடியும் பொழுது அந்த வள்ளி கூட அக்கா புதுக்கோட்டை இந்திரா தேவி அக்கா வந்து சரியான தர்க்கமே நானும் பார்த்து மிரண்டுட்டே இப்படிலாம் ஒரு நாள் பேச முடியும் அப்படி. அப்படி நம்ம ஒரு கதாநாயகனை பறக்கக்கூடிய என்னோட அருமை மாமா அவர்கள்ட்டு இப்படியான வார்த்தைகளுக்கு தகுதியானாலும் தெரியாது. ஆனா அந்த வார்த்தைகளை மதித்து அவருடைய அந்த வார்த்தை உண்மையாக்க கண்டிப்பா நான் பாடுபடுவேன். மாமா அவர்களுக்கும் மாமா அவர்கள் பெயரால் நடக்கக்கூடிய தளத்தில் என்னுடன் பயணிக்கக்கூடிய அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் இந்த நேரத்தில் எனது பணிவான அன்பான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி வணக்கம். பெட்டிக்கார யாரும் வாசிக்கக்கூடாது.
அன்பு ரசிகர் மக்களே, இடையூறுக்கு மன்னிக்கவும். அன்பு மகன் மாதவனை பற்றி ஒரு சில வார்த்தைகள். ஆரம்ப நம்ம முத்தப்பாவில் இருந்து அருமை சகோதரர் குடப்பம்பட்டி பெருமாள்ராஜையால் இருந்து நிறைய கலைஞர்கள் நாரதர்கள். ஆனால் சின்ன சிறு வயசில் எனக்கு தெரிய வந்துட்டு இவருடைய நாடகத்தை பார்க்குறது தென்னை மரத்தில் ஏறி உட்காந்து நாடகம் பார்க்கும். இவ்வளோ வசதி இருக்குது நமக்கு, ஷேர் போட்டிருக்கோம். தென்னை மரத்தில் ஏறி உட்காந்து நாடகம் பார்த்தா ஏன் டேபிளுக்கு கீழே ஒரு 10-15 பேர், மேடை இங்கேருந்து ஒரு 2 கிலோமீட்டர். பாத்தியத்தை பூரா நாங்கள் இங்கேருந்து கையில் தலையில் தூக்கிட்டு போனோம். இது எங்கே நடந்ததுன்னா நம்ம கிழக்க கடற்கரை பக்கம். அப்போ மாதவன் சின்ன பிள்ளை இப்போ நாடகத்தை பார்க்க தென்னை மரத்தில் ஏறி உட்காந்து நாடகம் பார்ப்பாளா அப்படியெல்லாம் பார்க்க வைத்து கலையை வளர்த்த அன்பு மகன் அவர்களுக்கு ஜோராக தான் கைதட்டு கொடுக்க. அது மட்டுமல்ல, 10 நாடகக்கார பேசிகிட்டு இருக்காங்கன்னா அது யாராச்சும் ஒரு ஆள் சொல்கிறாச்சு அவர் சரியில்லாதாலையா அவன் குணம் கேட்டாலும் ஏதோ ஒரு குறை சொல்லுவார். ஆனால் இங்கே இல்லை, மதுரையில் இல்லை, புதுக்கோட்டையில் இல்லை, மணப்பாறையில் இல்லை, கரூர் இல்லை, எந்த ஊரில் ஒரு 10 பேர் பேசினாலும் மாதவனை பற்றி யாரும் ஒரு குறையே சொன்னதில்லை. அந்த அது அவனுக்கு அது எப்படியும் ஆன அவர் தெய்வம், தெய்வத்தோட அருளால் யார்கிட்டையும் கெட்ட பேர் வாங்கினதில்லை. ஒருத்தட்ட ஒரு நாடகத்துக்கு வரணும்னு சொல்லிட்டு நான் வர முடியாதுன்னு சொன்னதில்லை. காய்ச்சலோடலாம் வந்து உடம்பு முடியாதப்பெல்லாம் நிறைய பேர் நடிச்சிருக்கான் மையன். ஆமாம், அந்த வகையில் தொழிலை வந்து ஒரு தெய்வமாக மதிக்கக்கூடியவர். ஆமாம், அவருக்கு நாங்களாம் அப்பாவாக இருந்து அவர் எங்களை பற்றி 2 வார்த்தை பேசுகிறதுக்கு நாங்களும் கொடுத்து வச்சுருக்கணும் இந்த காளியம்மன் வாசலில். உங்கள் எல்லாருடைய ஆசீர்வாதமும் அவருக்கு தேவை. ஜோராக வந்தாலும் கை தட்டு கொடுங்க. அண்ணே புதுநிலையை பற்றியை சேர்ந்த அருமை கே சந்திரன் அவர்கள் சார்பாக அருமை மகன் நாரதராக நடித்து நம்ம எல்லாம் மகிழ்ந்து கொண்டிருக்க அருமை மகன் ஜெயமாதவன் அவர்களுக்கு, ஜெயமாதவன் அவர்களுக்கு ₹500 பரிசாக வழங்கிய அண்ணன் கௌரவத்துள்ள வாழ்த்துக்கள் வழங்கிய அன்பில் வழங்கிய அருமை அண்ணா சந்திரன் அவர்களுக்கு இது மனமார்ந்த நன்றி. வாழ்த்துக்கள் வழங்கி மகிழ்த்த எனது அருமை அப்பா நாடக கலை வருவதற்கு முக்கிய காரணம் அப்பா துரைராஜப்பா அவர்கள். அப்பா அவர்களுக்கும் மற்றும் வாழ்த்து அத்தனை பெரியவர்களுக்கும் எனது சிறந்தார்ந்த நன்றி. இதை தவிர இத்தனை கூடுவதற்கான வாழ்த்துகள் கிடையாது. அன்பு பெரியவர்களுக்கு மனமார்ந்த நன்றி. பெரியவர்கள் கலை பொறுப்புக்கு விளைகிறேன். நன்றி, வணக்கம், வணக்கம்.